ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு என் அழகிய இல்லம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முட்டை இல்லாமல் ஆம்லேட் செய்வது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. அதில் கால் கப்பு கடலை மாவு அது போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கு வந்து கால் கப்புனா ஒரு கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கட்டி இல்லாமல் நல்லா கரையட்டும். கரைச்சி எடுங்க, நல்லா கலக்குங்க. கட்டியே இருக்கக்கூடாது. அதுக்கப்புறமா அது கூட என்ன போடலான்னா, ஒரு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணதை போட்டு கலந்துக்கலாம். பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியும் போட்டுக்கலாம். பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாய், ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் வந்து பொடியாக கட் பண்ணியிருக்கு, அதையும் போட்டுப்போம். ஒரு அரை ஸ்பூன் சீரகம் அதையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு சுவைக்கு வந்து உப்பு போட்டுக்கலாம். எவ்வளோ தேவையோ அவ்வளோ உப்பு போட்டுக்கோங்க. நீங்கள் கால் ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக சோடா மாவு, தோசைக்கு போடுவோம் இல்லைங்களா, அந்த சோடா மாவு வந்து போட்டுக்கலாம். அது கூட ஒரு ஸ்பூன் மைதா மாவு போட்டுக்கலாம். ஏன்னா இது வந்து சாஃப்ட்னஸ் கொடுக்கும் உங்களுக்கு, ரொம்ப டேஸ்ட்டுக்காகவும் சாஃப்ட்னஸ்க்காகவும் தான். இது ஒரு கால் ஸ்பூன் வந்து மிளகுத்தூள் போட்டுக்கலாம். போட்டுட்டு தண்ணி கொஞ்சம் போட்டு கட்டி லெமன் கொஞ்சம் அரை லெமனை வந்து புளிஞ்சு விட்டுக்கலாம். அரை லெமனை வந்து ஃபுல்லாக புளிய வேண்டாம், கொஞ்சமாக புளிஞ்சிக்கோங்க. புளிஞ்சிட்டு இப்போ தண்ணி போட்டு நம்ம நல்லா கரைச்சிப்போம். கெட்டியாக இருந்துச்சுன்னா நீங்கள் தண்ணி போட்டுக்கோங்க. கரைச்சிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆம்லேட் ஊற்றலாம். கடாய் காஞ்சிச்சு, இப்போ பாருங்கள் அந்த ஆம்லேட் வந்து ஊற்றிக்கோங்க. சுற்றி வந்து எண்ணெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் போட்டுட்டு கொஞ்சம் ஒரு பக்கம் வெந்த உடனே எடுத்து திருப்பி போட்டு நம்ம எடுத்தோம்னா நமக்கு ஆம்லேட் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ புரட்டாசி மாதம் வர்றதுனால நம்ம வந்து நான்வெஜ் வந்து சாப்பிட மாட்டோம். ஆனால் குழந்தைங்க அடம்பிடிப்பாங்க, அவங்களுக்கு இதை செஞ்சு கொடுங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து முட்டை போடவே இல்லைன்னு சொல்லிட்டு தெரியவே தெரியாது. முட்டை போட்டது மாதிரி தான் இதோட டேஸ்ட் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். வெந்த உடனே திருப்பி போட்டுட்டு நம்ம எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இது ஒரு 2 மினிட்ஸ் இல்லை 3 மினிட்ஸில் இது வந்து ரெடி ஆகிடும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கு. எங்களுக்கு இந்த பிடிச்சதுனால தான் அந்த பதிவு வந்து உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக பஃபையாக நல்லா வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே கூட உங்கள் நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.